சீசு செல்லப்பானால வார இதழ்களில் 70 பக்கங்கள் கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் வாடிவாசல். இந்த கதையை பேஸ் பண்ணி டைரக்டர் வெற்றிமாறன் வாடிவாசல்ங்கிற அதே தலைப்பில் இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமான கதாபாத்திரம் பிச்சுங்க. பிச்சுங்கிற கேரக்டர் தான் இந்த கதையோட ஹீரோ. அதை வந்து சூர்யா தான் பண்ணுவார். அடுத்ததான் மருதன். பிச்சுவோட மச்சான் வந்து கேரக்டர் வந்து மருதன்கிற ஒரு பண்ணுறாரு. அடுத்ததான் வந்து ஒரு வயதானவர் ஒரு கேரக்டரை கொண்டு வராங்க. அவரோட நேம் வந்து பாட்டையான்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம பிச்சுவோட அப்பா, அதாவது ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அம்புலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவர் தான் இந்த கதைக்கு முக்கியமான ஒரு கதைகளுமே. இந்த நாவலில் கதைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் இந்த சின்ன கதையாக இருந்தாலும் ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையாக தாங்க இருக்குது இந்த கதை. அதாவது கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்லாய் கோவில்னு ஒரு ஊரில் ஒரு கோவில் இருக்குங்க. அந்த கோவிலில் வழக்க வழக்கமாக வாடிவாசல் ஜல்லிக்கட்டு நடத்துறது ஒரு வழக்கங்க. அந்த ஜல்லிக்கட்டில் வந்து பிச்சு மருதன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டரும் வந்து கலந்துக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாட்டையா அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஒருத்தர் இருக்கார். அவர் அங்கே தான் சந்திக்கிறாங்க. அவர் இந்த ஜல்லிக்கட்டோட பெருமைகளும் வர்ற மாடுக்களோட அந்த சிறப்புகளையும் எடுத்து சொல்கிறாங்க. கேட்குறாங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் கிழக்கேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த வயதானவர் சொல்வார், அந்த பாட்டையா அப்படிங்கிற கேரக்டர் சொல்வார், கிழக்கு இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாட்டு பிடி வீரன் இருந்தால் அவனை மாதிரி யாராலையும் மாடு பிடிக்க முடியாது, அவன் தான் அம்புலி அப்படின்னு சொல்லி அவர் அம்பா சொல்கிறாரு. அதை வந்து சீசு செல்லப்பா ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருதன் கேரக்டர் சொல்கிறாரு, இவர் தான் வந்து அம்புலியோட மகன் அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து கூட்டமைக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, நம்ம காரிக்காலையை பிடிக்க வந்திருக்கான், அப்பாவை கொண்டதுக்காக இவன் வந்து திருப்பி பழிவாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஜமீன்தார் அந்த காரிக்காலையை பிடிச்சிட்டு வராருங்க. அதாவது அந்த காரிக்காலை வந்து ஒரு ஜமீன்தாரோட காலை, அவருக்கு இந்த தகவல் தெரிய போகுது. அவர் சொல்கிறார், எவன்டா என் காலையை பிடிக்கிறது, வரட்டும், அப்பனை கொண்ட மாதிரி இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் ஒரு அந்த வர்க்கத்தை காட்டுற மாதிரி எழுதியிருக்காரு. அந்த காலையை வந்து அவ்வளோ ஒரு அழகாக வர்ணித்து எழுதியிருக்காருங்க சீசு செல்லப்பா. அந்த மந்தையில் வர எல்லா காலையும் பிச்சு மருதன் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பிடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் அதிகமாக அந்த மந்தையில் உள்ள காலையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வெயிட் பண்ண காலை காரிக்கு தான். அவங்க எதிர்பார்த்த மாதிரி காரி காலை வருதுங்க. காரி காலை வந்து அது மனசுக்குள்ளே நினைக்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எழுதியிருக்காரு. அதாவது என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பாவை கொண்டுட்டோம், அந்த மயம் வந்து நம்மளை பழிவாங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மாடு இறக்கப்படுற மாதிரியான ஒரு கருத்தை எழுதியிருக்காருங்க. அதாவது மாட்டுக்கும் மனித குணம் உண்டு, இறக்கப்படுற குணம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமீன்தார் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த மாடு வந்து பிச்சுவை குத்தி கொல்லணும்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் பிச்சு எப்படியாவது மாடை பிடிச்சாங்கன்னு நினைக்கிறான். அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பிச்சு வந்து அந்த மாடை அடக்கிட்டாருங்க. அடக்க ஜமீன்தாரை பார்த்து கூட்டம்லாம் சிரித்தோன்னே ஜமீன்தார் அந்த மாடை சுட்டுக் கொள்ற மாதிரி எழுதியிருக்காரு. இதாங்க அந்த நாவலோட கதை. படமாக்குறதுல வெற்றிமாறன் ரொம்ப ஆர்வமாகவே இருக்காரு. வெற்றிமாறன் மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவே இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுது. ஏன்னா தமிழனோட சிறப்பை எடுத்து சொல்கிறனாலே இந்த படம் ரொம்ப வரவேற்கத்தக்க படமாக இருக்குங்க. உங்களில் எத்தனை பேர் வாடிவாசல் படத்துக்கு வெயிட் பண்ணிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. தேங்க்யூ கைஸ்.